ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இத்தனை வருஷம் என் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேயும் இந்த நியூ இயர்லேருந்து திருப்பி மறுபடியும் என் கூட ட்ராவல் பண்ணுவீங்க, புது புது சப்ஸ்கிரைபர் வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கங்க. சாமந்தி ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஒரு பூ மட்டும் தான் ஃபுல்லாக விரிஞ்சிருக்கேன், மற்ற பூலாம் இன்னும் விரியல. அது விரிகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக விரியும் போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இந்த டிசம்பர் டைம், ஜான்வரி டைம்லாம் விரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் சீசன் வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சிது, அதனால் இன்னும் விரியல மொட்டுக்கள்லாம். ஸோ எல்லோ கலர் சாமந்தியும் நல்லா விரிஞ்சிருந்தது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் நல்லா விரிஞ்சது. இந்த வருஷம் புயல்னால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு செடி, ஆனால் கூட பூக்கள் வந்து அதால் முடிஞ்ச அளவு பூத்திருக்கு எனக்கு. ஸோ அதுவே ஒரு ஹாப்பி தான். ஸோ புது வரவு அப்படின்னா பவளமல்லி ஒரு கிஃப்டாக கிடச்சிது எனக்கு. பவளமல்லி, பாரிஜாதம் ரெண்டு செடியும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு, எதிர்பார்க்கவே இல்லை இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரிஜாதம், ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வளர்க்குறேன். இதுக்கு முன்னாடி வளர்த்ததில்ல பாரிஜாதம் பவளமல்லிலாம், இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம நர்சரியிலேருந்து செடி வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா புதுசாக தளிர் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து செடி வாங்குங்க. அப்புறம் இலைகள் காஞ்சிருந்து பூச்சி அரிச்சது அந்த மாதிரிலாம் இருந்தால் வாங்காதீங்க. இந்த வருஷம் நிறைய செடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை. ஸோ அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு செடி வந்தது ரொம்ப சந்தோஷம். புது வரவாக இந்த ரெண்டு செடி கிடச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்கு. சாமந்தி இலைகள் மட்டும் மேலே காஞ்சிருந்தாலும் இதில் வந்து அந்த பழைய செடி இல்லையா, நல்ல பெரிய செடியாக இருக்குது. இதுக்கு கணுப்பகுதியிலேருந்து நிறைய குட்டி குட்டியாக சாமந்தி செடி நல்லா முளைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் சாமந்தி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தான் புயல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் இன்னும் விரியல, ஃபுல்லாக விரியும் போது பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஒயிட் சாமந்தி, சாமந்தி செடி நல்லா முட்டுக்கள் நல்லா விரியணும் அப்படின்னா நான் 15 நாளைக்கு ஒரு தடவை எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். 6 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து எப்சம் சால்ட்டு தான் ஸ்ப்ரே பண்ணேன். நல்லா வளர்ந்துருக்கு எனக்கு, நல்ல பூக்கள் பூத்திருக்கு. அப்புறம் நாட்டு ரோஸ் இதெல்லாம் கட்டிங்ஸில் வச்சது. ஸோ இந்த வருஷம் சக்ஸஸ் ஆனது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நாட்டு ரோஸ் சக்ஸஸ் ஆனது. அப்புறம் இந்த குச்சி மட்டும் இருக்கு இல்லையா, இதுலேயும் தளிர்கள் புது புது தளிர்கள் வருது பாருங்கள், அது எல்லாமே நாட்டு ரோஸ் தான். அப்புறம் இப்போ 3 பன்னீர் ரோஸ் பெரிய குச்சி வச்சுருக்கேன் நான். அப்புறம் இதிலே ஒரு சின்னது இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு பன்னீர் ரோஸ், அதுவும் வளர்ந்துருச்சு, தளிர் வந்துருச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த வருஷம் நான் கட்டிங்ஸ் வளர்க்குறத காமிச்சு காமிச்சு நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் வந்து வளர்த்து சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் எனக்கு. ஸோ கட்டிங்ஸ் வந்து சரியாக வராதவங்களாம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக வளரும். இல்லை இந்த புது வருஷம் இந்த 1 மாதம் டைம் இருக்குது, இந்த மாதம் கூட நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல செடி வளரும். ஸோ நான் இப்போ கை விரல் வச்சேன் இல்லையா, அந்த இடம் வந்து பேசல் ஷூட் வரப்போகுது. இப்போ ஜாதிக்கு பேசல் ஷூட் வந்தது நான் காமிச்சிருப்பேன், கட்டிங்ஸ் வச்சு வளர்ந்தது. அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸ்க்கும் இப்போ இந்த செடி பார்த்தீங்களா கட்டிங்ஸ், இது வந்து இவ்வளோ தான் வரும். இதுக்கப்புறம் நமக்கு பேசல் ஸ்டெம் வரும் கீழே இருந்து. ஸோ அது வந்து இந்த ரோஸில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, சின்னதாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேசல் ஸ்டெம் விரல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல குட்டியாக வந்திருக்கு. இனிமேல் பெருசாக வளரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேசல் ஸ்டெம் வர வர தான் செடி வந்து நல்லா ஹைட் ஆகும். பூ பூத்து முடிஞ்சோடனே இது ரீபார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு நான் செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு காட்டணும், வேர்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த கோழி கொண்ட கலருக்காக நான் வளர்க்குறேன், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சம்பங்கி இதெல்லாம் அந்த மாலை கட்டும்போது வச்சு கட்டுவாங்க, பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் வாடாமல்லி அதெல்லாம் இந்த சம்பங்கி கூட கட்டும்போது பார்க்கும்போது ரொம்ப அந்த கலரை அட்ராக்ஷன் பண்ணும், அதுக்காக வளர்க்குறது தான் அந்த செடிலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.